ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் வந்தப்ப பயங்கரமா ட்ரால் வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரால் பண்ணி மீம்லாம் வந்திருக்கு. அதோட கோட் படத்தோட ஐமேக்ஸ் போஸ்டர் விட்டுருக்காங்க காய்ஸ். இப்பதான் அதை பார்த்தா லியோ வைப் வருது. சோ ரெண்டு படத்தோட மீமையும் கலந்து அடி ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலந்து மீம் ரிவ்யூ பாப்போம் காய்ஸ். இதுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இரண்டா இன்ட்ரோவை வீடியோக்குள்ள போயிருவோம். 28 வருஷமா மாசா வச்சிருந்த படத்தை இப்படி ஒரே நாள்ல தமாஸ் பண்ணிட்டீங்களே. ஆமா, ஏஆர் ரஹ்மான் ஃபீல் பண்ணுவாரு, மொத்தமா முடிச்சு அந்த படம் மாதிரி நீ இப்பயே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்ட் 3க்கு பார்ட் 3 வந்தா என்ன போதோ தெரியல. தாத்தா கதற விட்டாரா? யார படம் பார்க்க வந்தவங்களாதான் கடைசியா ஆடியன்ஸ் கதற விடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. நல்லா போற கதையில குறுக்க வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. யாரு, பிபிஎஸ்ஆ, பாபி சிம்மாவா, இல்ல சித்தார்த்தா? அதான், இல்ல இந்தியன் தாத்தா. ஆமா, இந்தியன் தாத்தா வந்தோடனே எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. அவர் இல்லாம எடுத்திருந்தா கூட சூப்பர் ஹிட் ஆயிருக்க மாட்டிருக்கு. என்னடா அது இப்படியே போச்சு. இந்தியன் 2 ஆடியன்ஸ் கண்ணிலேயே குத்தி விட்டாங்க. அந்த மாதிரி இப்படி பண்ணி வச்சிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம், அப்ப செகண்ட் ஹாஃப் அதை எடுக்காமே இருந்திருக்கலாம். எப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் காமெடி. இதுக்கு மேல தமிழ் சினிமாவை காப்பாத்தணும்னா அவர் தான் வந்து காப்பாத்தணும். விஜய் சாதிபதினா போன மாசம் தாண்டா நான் காப்பாத்தினேன், மாசம் மாசம் யாரோ ஒருத்தர் காப்பாத்தணும் இல்லைன்னா மறந்து போகுது இல்ல அப்படிங்கிறாங்க. கோட்டு வரட்டும், அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா காப்பாத்தின மாதிரி இருக்கும். வசீகரன், ப்ரொஃபசர் போரா, ஆஹா என்னடா இந்திரன் 2 ரியாலிட்டி ஆக்கிட்டீங்க. ஜவான வச்சு கிட்டா இவனுங்களே கோழி மூட்டி கொடுத்து ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை உருவாக்கிடுவாங்களுட்டு இருக்கு. தாத்தா எதுக்கு இந்தியாவுக்கு வரீங்க? தாத்தா லஞ்சம் ஊழ ஒழிக்கதான் எப்படி இந்தியாவுக்கு வந்தீங்க? தாத்தா லஞ்சம் கொடுத்து போலி பாஸ்போர்ட் வாங்கிதான் அவருக்கு மட்டும் எக்ஸப்ஷனா? என்னடா அது முன்னாடி இருக்கு. இதுக்கு அவர் கையில புடிச்சே பேசிருக்கலாம். வர்மம் தெரிந்த ஒருவன் பவர் பட்டன் அமுக்கியும் செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி பாத்தீங்களா, பவர் பட்டன் அமுக்கி எடுத்து வச்சிருக்காரு பூமர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தளபதி கோட் இன் எபிக் ஃபார்மட் பேக் டு பேக் டெரிஃபிக் போஸ்டர் ஃப்ரம் டீம் ஹைப்ட் அப் ஆஃப்டர் சீயிங் திஸ். ஆமா, ரெண்டு போஸ்டர் விட்டாங்க பாருங்க, எல்லா ட்ராலும் போயிருச்சு, ஃபுல் ஹைப் தான், வேற மாதிரி இருக்கே. மேல ஹெலிகாப்டர், பின்னாடி 4 கன்னு, என்னடா அது பப்ஜி வைப் வருது. இருந்தாலும் சூப்பரா தாங்க இருக்கு. லியோக்கு அப்புறம் அண்ணன் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தாவே ஒரு தனி ஹைப் தான். சித்ர அரவிந்தன் சோசியல் மீடியா அந்த பயம் இருக்கணும், என்னடா டைலாக் இது, சோசியல் மீடியானா பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால இருக்கிறவன் தான்டா பயந்து பயந்து இருக்கணும், அந்த மாதிரி இருக்கு. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி திஸ் சீன். 3 அழுகிறதே காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 அழுகிறத பார்த்து ஊர்ல இருக்க எல்லாரும் இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வைப் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குருவி வைப் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படி எல்லாம் தோணலங்க, கெத்தான வைப் தான் இருக்கு. அப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஏ வருது உப்புலி பார்த்தசாரதி, நாங்க 4 ஆர்ட்ஸ் ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணுவோம். அடேங்கப்பா, ட்விட்டரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அட்டகாசம் இருக்கே, முடியல. மீ ஆஃப்டர் வாட்சிங் இந்தியன் 2 ஓடிடி. உண்மையிலேயே நம்ம தான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தோமா? தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய ஹைப் இருந்துச்சு, ஓடிடியில தான் விஷயம் தெரிஞ்சு போச்சு. சும்மா இருந்தவரை கம்பேக் கம்பேக்னு கூப்பிட்டு முன்னாலேயே என் குடும்பம் அழிஞ்சிச்சுன்னு திட்டிட்டு இருக்கான். ஆமா, இவரே கூப்பிடுவாரா, அப்புறம் இவரே வந்து அழிஞ்சிச்சுங்க வரா, என்ன நியாயம்டா இது? ஊழலை எதிர்க்க மீண்டும் வருகிறார் சேனாதிபதி. இந்தியன் 2 இன்று முதல் ஓடிடியில் அப்படின்னு சொல்லிட்டு சேனாபதினு காமெடி அனிருத் வேற பிஜிஎம் போட்டு வச்சிருந்தாரு. செம காமெடி, அனிருத்தும் சேர்த்து செஞ்சு வச்சிட்டாரு. தாத்தா வெயிட்டட் ஃபார் 25 டு கம் பேக், சித்தார்த் ஆஃப்டர் 2 கோ பேக் இந்தியன், தாத்தா இப்படி பண்ணாதான் காண்ட் ஆகுது அப்படிங்குவாரு. இதுக்கு நான் நிம்மதியா வெளிநாட்டுல இருந்திருப்பேனடா அப்படிங்குவாரு. சேனாதிபதியா போட்டு சித்ரா அரவிந்தன், இவரே கூப்பிடுவாரா, அப்புறம் இவரே கோ பேக்னு சொல்லுவாரா, என்ன நாய்க்குட்டியா வா போன்னு சொல்லிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல அவருக்கு ஒரு வருமத்தை போட்டு விடுங்க, சோசியல் மீடியா மறப்போம் வருமத்தை போட்டு விடுங்க. அப்படியே கவின் மீம்ஸ் டைம்க்கு 100 வர மாதிரி ஒரு வருமத்தை போட்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஹவ் ஐ சி இந்தியன் 2 தாத்தா வித் திஸ் நைஃப், உனக்கு ஸ்பெஷலா தொப்புள்ள குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனையும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க. 4th சிங்கிள் எப்ப விடுவீங்க? 4th சிங்கிள் எல்லாம் வேணாம்
பாடாம் பாஸ் ஸ்ட்ரைட்டா ட்ரைலருக்கே போயிடலாம் சொல்லிட்டு ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன் எடிட் சரியான எடிட் ஒரிஜினல் எடிட் டம்மியா இருக்கு, பேசாம ஃபேன் எடிட்டே ஒரிஜினல் எடிட்டா போட்டுடலாம். இதுக்கு மேல ஹவ் ஆர் யூ சர்வைவிங் ஆஃப்டர் திஸ் மச் ஆஃப் ட்ராஜடி ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப். இந்தியன் டூ தியேட்டர்ல பார்த்தவன் சார், அந்த வழியே தாங்கிட்டேன் இதெல்லாம் சாதாரண, அந்த வழியே தாங்கிட்டேன் இதெல்லாம் சாதாரண, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எஃப்இல லைவ் போட்டு உலகத்துக்கே கம்பேக் தரேன்னு அனௌன்ஸ் பண்ண தெரிஞ்ச உனக்கு ஆடியன்ஸ் பப்ளிக்ல வைக்கணும்னு தெரியல தாத்தா, பூமர் இந்தியன் தாத்தா. ஆமா ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சிருக்காராமா, நம்ம ஆளுங்க அந்த மிஸ்டேக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஒரு படத்துல எத்தனை மிஸ்டேக், காமெடி சீன் நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தா அனிருத் பின்னாடி சேட் விஜயம் போட்ட அப்புறம் தான் தெரியுது சென்டிமெண்ட் சீனு. எது காமெடி சீனு எது சென்டிமெண்ட் சீனே தெரியல, எல்லாமே காமெடி சீன் மாதிரி தான் இருந்துச்சு. சேனாவதி தாத்தா நினக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போட்டாரு பாருங்க அனிருத், அவருக்கே தெரிஞ்சிருக்கு ஃபுல் எஃபோர்ட் எல்லாம் போட வேணாம் சும்மா போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சித்தார்த் அரவிந்தன் பையன் தான், ஜஸ்ட் சும்மா இருக்காம ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணி இப்படி ஆப் வச்சு விட்டாரு. சர்டன் ஃபேன் பேஸ் ஆஃப்டர் சீயிங் தேர் மைட் பி 6 ரிட்டென்ஷன் ஃபார் ஐபிஎல் 2025, 6 ரிட்டென்ஷன் கூட வரப்போகுதாமா ஐபிஎல்ல, தலதோனி ரிட்டர்ன் வந்தா சூப்பரா இருக்கும் ஏடா மோன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. என்னமோ இஷ்டத்துக்கு எடிட்ட போடுறாங்க. ஹோல் மூவி 100 அவுட் ஆஃப் 10, திஸ் சீனு 100,000 அவுட் ஆஃப் 10, என்னடா சீனு, பாப்பாயில கூட ஒரு ஸ்பினச் தின்னாதான் கையு பெருசாகும், தாத்தா கண்ணை மூணாவே பெருசாகுது ஒன்னும் புரியல. இந்தியன் 3 கமலாசன் டிஏஜிங் லுக் டீம் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஃபார் எ இயர் இன் பிரிங்கிங் திஸ் லுக். ஓகே இந்த படத்திலேயே இந்த லுக்கு தான் சூப்பரா இருந்துச்சு, பார்ட் 3 என்ன ஆக போதோ தெரியல, அதாச்சும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். சகலை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு, விடு சகல எனக்கு இந்திரன் 2 உனக்கு இந்தியன் 2, அவருக்கு மட்டும் இந்திரன் 2 எனக்கு இந்தியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாரு கமல் சார். ஐ லைக் இந்தியன் 3 மோர் தன் இந்தியன் 2. இந்தியன் 3 ஓகே, ட்ரைலர் எல்லாம் பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பாயாசத்தை நோக்கி என் மனம் பாயுது அப்படின்னாரு. அடுத்த பாயாசம் ரெடி பண்ணிட்டாங்களோ ஃபேன்ஸ், பாயாசத்தை போடாம இருந்தா சரி. இந்தியன் 2 புக் பண்ணிட்டீங்களா ப்ரோ, நான் இந்தியன் 2 என்ன பாக்கலடா, அதுக்கே நேரத்தை காணும், இந்தியன் 2 எல்லாம் சுத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதை பார்க்கவே இல்ல. லஞ்சம் 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 என்னடா சப்வே சர்ஃபர் மாதிரி ஆகி போச்சு, எச்சு செஞ்சிட்டாங்களே. சங்கர் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் அனியன் 2, டோன்ட் ஈவன் டேர் டு டச் தி ஐகானிக் கேரக்டர் அகைன். ஆமா இந்த 2 வேணாங்க, வேணா பார்ட் 3 எடுங்க அப்படிங்கிறாங்க. வேடநாதன் ஃப்ரம் ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர், ஆஹா அதே கெட்டப் மாதிரி இருக்கு, இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன், இங்க இருந்த இன்ஸ்பிரேஷனா சிறப்பு. அதித்தி சோகமா இருப்பீங்க, நான் வேணா பாட்டு பாடவா சங்கர், ஆடியோ லான்ச்ல பிரம்மாண்டமா வந்து எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, கடைசியா இப்படி ஆகி போச்சு. இந்தியன் 2 என்னடா அது, கோபுரா படத்தோட டெம்ப்ளேட் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரால் பண்ணிருந்தாங்க. இப்ப எதுக்கு அவனுக்கு உனக்கு வைக்கிறேன், இந்தியன் 2 தியேட்டர்ல பார்த்தவன்டா, அப்ப கண்டிப்பா மனதைரியம் உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி. ஃபாதர் சன் ஈ வாண்டட், ஓ இந்த மாதிரி சன்னதை எதிர்பார்த்தீங்க, அது கஷ்டம் தான், அவரே திடீர்னு அன்னையனா மாறிடுவாரு. பாஸ்தெட்டிக் மேக்கப் 1996 2024, 96 எவ்வளவு சூப்பரா ஒரிஜினாலிட்டியா இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா ட்ரால் மெட்டீரியலா டாகி போச்சு. குடும்பங்கள் கொண்டாடும் இந்தியன் 2 அப்படின்னு அடிச்சு விட்டலான்னு பார்த்தா அதுக்கு கூட ஒரு ரெண்டு குடும்பம் தியேட்டர்ல பாக்க வர மாட்டேங்குது, ஃபேமிலி ஆடியன்ஸும் உஷார் ஆயிட்டாங்க, என்னதான் பண்றது, ஓடிடி ஆடியன்ஸ் தான் கிடைச்சாங்க. ஆண்டவரே அடுத்தது இந்தியன் 3 வாயா வாயா, இன்னும் 2-3 மாசத்துல ப்ரமோஷன் ஆரம்பிப்பாங்க, அப்ப கேள்வியா கேட்பாங்களே என்ன பதில் வச்சிருப்பாங்களோ, என்ன மாமா சௌக்கியமா ஏர் ரகுமன் சொல்றாரு, எங்கிட்ட விட்டு இருந்தீங்கன்னா மியூசிக் போட்டாச்சு படத்தை காப்பாத்திருப்பேன், இப்படி பண்ணிட்டே மாமே அப்படிங்குவாரு. ஆனா ஏர் ரகுமனுக்கு தான் டைம் இல்ல, அதனாலதான் கொடுக்க முடியல அப்படின்னாரு. டைம் இல்லைனாலும் வெயிட் பண்ணி கொடுத்துருக்கலாம். 1996 கெத்தா இருந்துச்சு, 2024 காமெடி பீஸ் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியான் டைலாக் வேற, ட்ரெய்லர்லயே பல பேத்துக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. We have to appreciate Indian 2 for daring to where no other Tamil film has gone. சமுத்திரகனிக்கே ஒருத்தன் நிக்க வச்சு அட்வைஸ் பண்றான், ஓ அதுதான் புதுமையா ட்ரை பண்ண புது விஷயமா, இப்பதான் புரியுது. டைலாக் ஆஃப் தி இயர் சித்ரா அரவிந்தன், சோசியல் மீடியா பவர்ஃபுல் டைலாக் மேக்ஸ் பீப்புள் பவர்ஃபுல். இதுக்கப்புறம் சோசியல் மீடியாக்கான மரியாதை போச்சு. புக் வித் அண்ணா ஐமேக்ஸ் பிக்சர் வெறித்தனமா இருக்கு, லியோ வைப் இப்பதாங்க ஐஸ் மெதுவா வந்துகிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் வார்னா செலவன் இங்க தான் வருவேன் எல்லாத்துக்கும் தெரியும், அது தெரிஞ்ச விஷயம் தானே ஓடிடியில் அப்படியே விட்டுருவாங்கன்னு. இந்தியன் தாத்தா லைவ் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் விடாமுயற்சி அப்டேட் இருக்காரு, எவனோ நம்ம பையன் தான் அப்படினு சொல்லிட்டு காமெடி. ஹாய் சார் ஆன்டி கரப்ஷன் ஸ்குவாட், ஹாய் சார் தாத்தா விசில் போர்டு ஸ்டில் ஸ்ட்ராங், செண்ட் 500 ரூபீஸ் இன் கூகுள் பே, ஆஹா எல்லாத்தையும் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சங்கர் டைரக்ஷன் சினிமாட்டோகிராபி ரவிவர்மன், பட்ஜெட் 150-300 கோடி, ஸ்டில் தி சீன் லுக்ஸ் லைக் டிவி ஆட். ஆமாங்க தாத்தாக்கு ஸ்வீட் வாங்கினியா, பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு டிவி விளம்பரம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 100 வயசு தாத்தா மேல வச்ச நம்பிக்கைய இவங்க 4 பேர் மேல வச்சிருந்தா இந்த படம் ஓடி இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ட சொல்லுவாங்க. அது எப்படி ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ல வேர்ல்டு வரைக்கும் ரீச் ஆகும், மிஸ்டேக் தான், அதுக்குள்ள உனக்கு இது ஒரு மிஸ்டேக்கா தெரியுது இல்ல. ஆமா கைஸ் எவ்வளவு அசால்ட்டா இதெல்லாம் கவனிக்காம விட்டுருக்காங்க பாருங்க. சிவகார்த்திகேயன் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் அப்ரோச் பண்ணாங்களாமா, அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஷெட்யூல்ல ப்ராப்ளம் இருந்தனால சித்தார்த் நடிச்சிட்டாராம், ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிறாங்க. ஐமேக்ஸ் லியோ ஐமேக்ஸ் கோட்டு போடு வெறித்தனமா இருக்கு, லியோ விட இந்த ஐமேக்ஸ் போஸ்டர் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம், கோட்டுக்கு படமும் அதே மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். டபுள் டோர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்டப் தேவையில்லாத கெட்டப் கைஸ், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்பதான் நான் வருது ஹாரி பாட்டர்ல பார்த்தோன்னு. எவ்ரி திங் வாஸ் ஃபைன் அன்டில் ஹி சேஸ் கோ பேக் இந்தியன், ஒரு ஹேஷ்டாக் இவ்வளவு பவரா இன்னைக்குதான் தெரியுது.
ஒரு ஹேஷ்டேக் வச்சு என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டட் வில்லன் ஆஃப் திஸ் இயர் என்னடா அது, இவங்க ரெண்டு பேர்த்த போட்டி வச்சிட்டீங்க, பீப்பிள் செலிபிரேட்டட் சித்தா, சேம் பீப்பிள் பொலந்துஃபைங் சித்ரா, காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க, வெறும் மூணு நாலு மாசத்துல எல்லாம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இல்ல, சாங் நல்லா இல்ல, டிஏஜிங் சரியா இல்ல, விபி யுவன் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோன், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, விஜய் படத்துக்கு ஒரு ரெண்டு டிக்கெட் கொடு பீப்பிள், ஆமா அண்ணா இருந்தா போதும் படம் தானா ஓடும் அப்படிங்கிறதுக்கு கோட்டு சிறந்த எக்ஸாம்பிளா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்தியன் த்ரீல பாத்தீங்கன்னா சேனாதிபதியோட அப்பாவை பத்தின ஒரு கதையாமா, தாத்தாவை பார்த்துட்டோம், தாத்தாவோட அப்பா கொள்ளு தாத்தா வரப்போறாரா சிறப்பு, அப்ப இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு பல கண்டென்ட்கள் ரெடியா இருக்க போகுது, அதுல கம்பேக் கொடுப்பாங்களான்னு பாப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி.